வணக்கம் மக்களே. தோழி திருப்பூர் பிரியா ராஜ்நாராயணன் மெரினாவில் ஒரு மாடி தோட்ட ஆர்வலர்களுக்காக கேள்வி பதில் சீட்ஸ் பகிர்வு எல்லாமே வச்சுருந்தாங்க, அது உங்களுக்காக வாங்க. செம்மண் அரை டப்பா, வெயிட் இல்லாமல் இருக்கிறதுக்கு மாடியில் அரை டப்பா செம்மண், மண்புழு உரம் வந்து அது நிறைய அமௌண்ட் கொடுத்து தான் வாங்குறேன். மண்புழு உரம் இப்போ அந்த ஒரு டப்பாவை என்ன பண்ணுவேன்னா, பாதி டப்பா மண்புழு உரம், பாதி டப்பா வந்து எரு போடுவேன். அப்போ அதுவும் ஒரு டப்பாவாக எடுத்து, அதுக்கப்புறம் வேப்பம் புண்ணாக்கு வந்து ஒரு கைப்பிடி போடுவேன். இந்த விடுதியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இங்கே குரூப்பில் வந்து தான் இது போடணும் அப்படின்னு கற்றுக்கிறது. அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா காட்சிக்கு தான் இருந்தது, ஆனால் அது போட்டதில்லை. மேபி அப்பப்போ செத்து போயிடுறதுனால அதனால தான் செத்து போயிடுதோன்ட்டு இதையும் கொஞ்சம் போட்டுக்கிறது. போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 டேஸ் 20 டேஸ் அப்படி தனியாக வச்சது, அதை கால் போட்டு விளைவிக்கிறேன். இதில் எதனா மாற்றம் பண்ணுமான்னு கண்டிப்பாங்க. நீங்கள் சொல்லும் போதே தெரியுது நிறையா செலவு பண்ணியிருக்கிறீங்கிறது உண்மை இல்லைங்களா? நிறையா செலவு பண்ணியிருக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு இயற்கை முறையில் வீட்டு தோட்டம் பண்ணுறது, தற்சார்பு வீட்டு தோட்டம் அமைக்கிறதுனா முதல் செலவு பண்ணக்கூடாது. செலவு பண்ணுறீங்கனாலே அங்கே நம்ம சரியாக பண்ணலேன்னு தான் அர்த்தம். நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி வீடு தோட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். எப்படின்னா 3 கிலோமீட்டர் இந்த மாதிரி செலவு பண்ணினா எந்த ஒரு வீடு தோட்டத்தையும் செய்யவே கிடையாது இல்லைங்களா? அப்போது குப்பை மேடு வந்துட்டு நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம். குப்பை மேட்டை கடந்து காடுகளில் கடந்து நம்ம நிறைய போயிருக்கோம். அங்கே ஒரு தக்காளி செடியோ ஒரு மிளகாய் செடியோ தானாக வளர்ந்துருக்கோம், யாரோட பராமரிப்பு இல்லாமல் தான் வளர்ந்துருக்குது. அப்போ அங்கே என்ன இருக்குது, ஒரு நோய் தாக்குதல் கூட இருக்காது. அப்போ அங்கே என்ன இருக்குது, குப்பை தான் இருக்குது. அப்போ மக்கு குப்பை நிறைந்த மண்ணில் ஒரு செடி நல்லா வளரும்ங்கிறத அந்த குப்பை மேடும் அந்த காடுகளும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது. இதுதான் இயற்கை முறைங்கிறது இதுதான். ஆனால் இதை விட்டுட்டு ஆய்வுபூர்வத்தில் இருந்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய பொட்டங்களையெல்லாம் நம்ம போடுறோம். என்னென்னு இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் அதுதான். அப்போது அதை போட்டு உருவாக்கினா அங்கே எங்கேயும் சிலது தான் நீங்கள் பண்ணுறீங்க. நம்ம முன்னோர்களெல்லாம் போட்டு ஒன்றுமே பண்ணலையே. கால்நடை கழிவுகளும் தாவர கழிவுகளும் இருந்தாலே போதுமானதுங்கிறது இயற்கையை சொல்லியிருக்குது. சில இடங்களில் கால்நடை கழிவுகள் கிடைக்காத குப்பமேட்டில் கூட காய்ச்செடிகள்லாம் நல்லா வளர்ந்துருக்குது. இப்போ அதைத்தான் முக்கியத்துவம் கொடுத்து அப்படி தான் பண்ணணும். இன்றைக்கி வந்து மக்கக்கூடிய பொருள் இல்லாத இடத்துல நம்ம இல்லை, மண்ணும் இல்லாத இடத்துல நம்ம இல்லை. கொஞ்சம் தூரம் போனால் போதும், குப்பமேட்டை ஒவ்வொரு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சந்தேகம்னா குப்பமேட்டை வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு கூட கேள்வி கேட்டு பாருங்க. எப்பொருள் யார் யாருமே கேட்டு அப்பொருள் மெய்ப்பொருள் கண்டுபிடிக்கிறது தான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களோ அதை பிராண்டாக நம்ம வந்து நம்பிக்கிட்டு அப்படியே போகிறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா அதெல்லாம் தேவையில்லாத எக்ஸ்பென்சிஸ் வந்து நம்ம கொடுத்து புரியும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு செடி வந்துட்டு முளைக்குது, ஒரு செடி வருது அப்படின்னா, செடி ஆரோக்கியமாக வந்தது அப்படின்னா அந்த ஆரோக்கியமான ஒரு செடி எந்த பூச்சியும் சாப்பிடாது. வீக்காக இருக்கக்கூடிய செடிகளை மட்டும்தான் பூச்சியை சாப்பிடும். இதுதான் உண்மை. ஒரு ஒரு உதாரணம் நம்மளுடைய, அதனால தான் விவசாயம் வந்து வாழ்வியல் முறைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய மனிதர்கள் வாழ்வியல் முறையோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா நிறைய நமக்கு புரியும். நான் வந்து நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னை வந்து பூச்சி, என்னை வந்து நோய் தாக்குமா, பூச்சிகள் எதுவும் என்னை தாக்குமா, தாக்காது இல்லையா? இப்போ 2-40 இறந்து போகிறோம் மனுஷங்க. இப்போ 2 நாள் கழிச்சு என்ன ஆகும், புழுவு பிடிக்குமா? நான் வந்து அதுக்கு உணவாகிறேன், ஆயிடும். என்ன நான் வீக் ஆகும்போது அது உணவாயிடும். சேம் அதே தான் நீங்கள் வந்து செடிகளுக்கும் வந்துட்டு யோசனை பண்ணிப்பாங்க. ஒரு செடி ஆரோக்கியமாக இருக்குன்னா அந்த இது சாப்பிடாது பூச்சி. அது வீக் ஆகும்போது தான் பூச்சி தாக்குதலே வரும். நம்ம பூச்சி தாக்குதல் வந்த உடனே பூச்சியை விரட்டல் தான் புரியாது, பூச்சி கொள்றதல் தான் புரியாது. ஆனால் அந்த பூச்சி வந்ததுக்கு காரணமே நம்மளுடைய செடி வீக்காக இருக்குங்கிறது நம்ம நாளுமே யோசிக்க மாட்டேங்கிறோம் இல்லைங்களா? பண்ணுறதுலே இல்லையா? அப்போ அதுக்கானதை நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு அதை கொள்றதையும் அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு செடி ஆரோக்கியம் இருந்தால் சோழி மண்ணு ஆரோக்கியம் இருக்கும். மண்ணு வளமாக இருந்தால் செடி வளமாக இருக்கும். செடி வளமாக இருந்தால் கண்டிப்பாக அது எந்த பூச்சியுமே தாக்காது. அப்போ நம்ம மண்ணை வளமாக இருக்கும். மண்ணை வளமாக இருக்குன்னா என்ன பண்ணணும், அங்கே இருக்க நுண்ணுயிர்கள் நல்லா அசிவாக இருந்துட்டு உணவு காட்டை வந்து உருவாக்கணும். அங்கே வேறு ஒன்று கொடுக்க வேண்டாம். மண்ணுக்கு மக்கக்கூடிய மக்கள் பூரா நீங்கள் அந்த மண்ணுக்கு கொடுத்தீங்கனாலே அந்த மண்ணு வளமாக இருக்கும். அதுக்கு தான் ஒவ்வொரு டைமும் செடிகள் வைக்கும்போது மக்கக்கூடியது மண்ணில் நிறைய போடுறேன். செடி வந்ததுக்கப்புறம் கூட மல்ச்சி கூடாக்கு வந்து நிறைய இடத்துல திக்காட்டெல்லாம் போடுவேன். கூடாக்கு லேசாக மூடி விட கிடையாது, ஒரு 3-4 இன்ச்சாவது ஹெவியாக வந்து கூடாக்கு போட்டுவிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த கூடாக்கு போட்டு மேலே தண்ணி போடும்போது அது மக்கி மக்கி என்னாகும், மக்கி சொல்லி அந்த மண்ணுக்கு இருக்கிற முன்னேற தீவிரங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போது அதை நல்லா ஆக்டிவாக உயிர் போடு இருக்கும்.
அது நல்லா ஆக்டிவா இருந்தாலே மண்ணில் சத்துக்கள் எடுத்துக்கொண்டு செடிக்கு சேர்க்கிற வேலையை வேர்கள் செய்யாது, மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் தான் அதை செய்யும். வேர்களை பயன்படுத்திக்கிது, எது வழியா போகுது அப்படிங்கிறத விஷயம், அதுதான் அந்த வேர்களுக்கு எதை எங்க என்ன தப்பு பண்ணிக்கிறது உங்களுக்கு புரிஞ்சு. அப்ப இதுக்கு எதுக்காக நம்ம வந்து வெளியில் வாங்கிட்டு போக முடியாது? நம்ம உணர்வு அந்த மாதிரி ஒரு முறையில் வந்து விவசாயம் வந்து நம்ம பண்ணவே கிடையாது. ஸோ இந்த மாற்று விஷயத்துக்கு யோசிக்கிறது, நம்ம அதை யோசிக்கிறது. இன்னும் நிறைய சொல்லுவாங்க என்னன்னா, செடிகளை வந்து என்ன டென்ட்டு வச்சுக்கிட்ட மாதிரி பண்ணுறாங்க, மாடி தோட்டம் பண்ணுறாங்க, வீட்டு செடியை வச்சுட்டு தான் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற செடி ஆரோக்கியமாகவே வராதுங்க. ஆரோக்கியம் மட்டும்தான் ஒரு வெயிலுமான எல்லாம் பட்டு வர்றது தான் ஆரோக்கியமான ஒரு செடியாக இருக்கும். சின்ன உதாரணம், அதுக்கும் நம்மளோட பழைய முறையில எடுத்துக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தைய ஒரு ஏசி ரூம்களை வச்சுட்டு நல்லா பாதாம் பிஸ்தான் ஃபீடு பண்ணி வளர்க்குறோம். அதுக்கு அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து கொடுக்குறோம். அதை செய்ய கேட்குறது, இதை கொடுத்தா ஹெல்த்தி, அதை கொடுத்தா ஹெல்த்தி அப்படின்னா சொல்லிட்டு கொடுத்து வளர்க்குறோம். வளர்த்துருப்போம், அந்த குழந்தைய வச்சுக்கலாம், நல்ல பொழுது நல்லா வளர்ந்துருக்கோம். ரோட்டு உரங்களில் சில குழந்தைகள் பாச்சிரம் பாச்சிரம்ல வருவாங்க. எப்படின்னா சாப்பாடு கிடைச்சும் கிடைக்காம என்ன கிடைக்கிதோ சாப்பிட்டு அப்படி வெயிலையும் இதிலையும் பட்டு வந்திருப்பாங்க. இந்த ரெண்டு குழந்தையும் நிற்க வச்சு இவங்களில் ரெண்டு பேர்த்துல யார் ஆரோக்கியமாக இருக்க, யார் யார் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கிறாங்கன்னு உங்களை கேட்டால் மனுஷன் கண்ணு பார்த்த பாருங்க யார் சொல்லுங்க. நல்ல பொழு பொழுன்னு வளர்ந்து ஒருத்த பையன் இருக்கிறான், ஒரு பையன் வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் வந்திருப்பான். மனிதர்களுடைய கண்ணு பார்த்த பாருங்களை யார் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நமக்கு தெரியும் பட் நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா அவங்க தானே சொல்லுவீங்க, இந்த செடிதான் இந்த பையன் தான் ஆரோக்கியமா இருக்கிறாங்க, பொழு பொழு நல்லா இருக்கிறான், என்னென்ன தொத்து நம்ம திரும்ப இருக்கிறானே, சாப்பிட்டு சாப்பிடாம இருக்கிறான். தோணுமா தோணாதான் மனுஷனோட இயல்பு நிலையை யோசிச்சு பார்த்து சொல்லுங்க, அப்படித்தானே தோணும். நான் கேட்கறேன்னு சொல்ல வேண்டாம், நீங்க திங்க் பண்ணியே சொல்லுங்க. பார்த்த உடனே கண்ணு கண் பார்வை அப்படிதான் சொல்லுவோம். எஸ், இந்த வித்தியாசத்தை நம்ம செடியில பாக்குறதுக்கு நமக்கு தெரியணும். இதே தாங்க நீங்க ஊட்டங்களை அது இதுன்னு கொடுத்து வளர்க்குற செடி கொழு கொழு கொழுன்னு தான் இருக்கும். அந்த செடி நோய் நோய் தாக்குதல் வரத்தா செய்யும், அந்த செடிகளுக்கும் வரும். ஸோ இந்த வித்தியாசத்தை வந்து இந்த டிஃப்ரென்ஸ் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்க நம்ம தெரிஞ்சோம்னா நம்ம இயற்கை விவசாயத்தை ரொம்ப சிறப்பாக நம்ம பண்ண முடியும். எதில் வந்து தப்பு நடந்துருக்குது அப்படின்றத அவங்க தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதுங்களா எங்க சொல்ல வரீங்க? ஆனால் கரெக்டாக நீங்க சொல்லுங்க, அந்த காய்ச்சலும் காய்ச்சலும்ல வர்ற அந்த குழந்தைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கு அதிகமாக இருக்கும்? அவங்களுக்கு தான் இருக்கும், இருக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி வரும். எஸ், அது அக்செப்ட் பண்றீங்களா? இதே விஷயத்தை தான் நீங்க இன்னைக்கு வீடு தோட்டத்தை தப்பு பண்றீங்க. என்னெல்லாம் சொல்றாங்களோ அப்படியே இந்த கிரைசல் அந்த கிரைசல், ஒரு டியூப்ல யூடியூப்ல இதை போடுவாங்க அதை போடுவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இன்னைக்கு கொடுப்பீங்க நாளைக்கு கொடுப்பீங்க, அந்த செடி எதை எடுத்துக்கும் எதை கிரகிச்சுக்கும். நீங்க அப்படி இலைய போட்டுட்டு ஏகப்பட்டதை வச்சுட்டீங்க, ஏகப்பட்டதை வச்சுட்டு எதை நீங்க சாப்பிடுவீங்க, எதை எடுப்பீங்க? நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாதா? அப்ப அந்த செடிக்கும் அப்படி ஒரு அழுத்தத்தை நீங்க கொடுக்குறீங்க இல்லையா? அப்போ ஏதோ போட்ட ஸ்பீடுக்கு அது அதை வச்சுக்கிட்டு நல்லா வளர்கிற மாதிரி வரும். நம்ம அதவே அது ஒரு ஊறுகாயாக பயன்படுத்தக்கூடியதை அதையே உணவாக நினச்சி கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல அந்த செடிகள். ஸோ அந்த மாற்றம் அந்த புரிதல் ஏன் நமக்கு இன்னும் வரலை? இவ்வளோ வருஷம் நம்ம பண்ணுறோம், ஏன் இதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கல? இப்படித்தான் வீட்டு தோட்டங்கள்லாம் டிசைன் திருப்பப்பட்டு போயிட்டு இருக்கு. மக்கள் வந்து காய்ச்சலும் காய்ச்சலும் தான் ஒன்றும் இல்லைங்க, எதுவுமே 15 நாள் ஒரு டைம், 10 நாள் ஒரு டைம், அவ்வளோதான் அவ்வளோதான். இன்னொன்று நான் ஒன்றே சொல்கிறேங்க, நாளை எதையும் குடிச்சிக்கிட்டா தான் உண்மை. எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம், இது போடலாம் இயற்கை முறையில், இது செய்யலாம் இயற்கை முறையில், அதை செய்யலாம் நான் சொல்லிக் கொடுப்போம். எதுக்காக சொல்லிக் கொடுப்போம்னா, ஒரு சிலருக்கு மனசில் கொடுக்கணும்னா எல்லாரும் ஏதாவது தெரிக்கிறாங்களே, நாம் மட்டும் எதுவுமே தெரிக்காம இருந்தா எப்படி அப்படிங்கிற ஒரு இது வந்து மனசில் இருக்கு இல்லையா? அதுக்காக சொல்லித்தரது தான் இந்த கடைசியில் எப்படி ரெடி பண்ணிக்கங்க, எழுப்பி அது பண்ணிக்கங்க. ரொம்ப கடைசியில் தயார் பண்ணுறதுலேயே ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. இன்னைக்கு வீட்டு தோட்டம் எதுவும் பண்ணுறோம், ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும். கலவைகளையும் உள்ள போட்டு
மாட்டு கொழு வர கட்சியெல்லாம் கொழு வரும், அது இல்லைன்னா விட்டுருங்க, அட்லீஸ்ட் தாவர கழிவுகளையாவது போடுங்க. தாவர கழிவுகளும் விலங்குகள் கழிவுகளும் கால்நடைகள் கழிவுகள் கால்நடை கழிவுகளையும் வளர்த்து அந்த மண்ணில் வச்சு நாளே போட்டுங்கிறதான் இருக்கணும், அதுதான் இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் உங்களுக்கு டவுட் வந்தால், டவுட் வந்துச்சுன்னா அப்போ வந்து எஸ்டிமேட்ல அப்படிலாம் என்ன ரேஷியோ பார்த்தா அங்கே இருக்குது, அது தக்காளி செடி தானாக வளர்ந்து வரலையா, அது எப்படி வந்தது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டு தீர்வை நீங்களே எடுத்துக்கலாம். எந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு நம்மளை சுற்றி அது சார்ந்து யோசனை பண்ணாலே நமக்கு கிடச்சிருக்கோம். அதை பற்றி நம்ம வெளியில் போய் தேடணும்னா பொருள் விரையும் நேர விரையும் இந்த அப்புறம் வந்து நமக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி போட்டு ஒழுங்காக வராமல் அதனால் மனவேதனைகள் இப்படி நிறையா ஒரு தரம் வரக்கூடாதுன்னு எளிமையாக செய்யுங்க. அதில் நம்ம நிறைய கற்றுக்க முடியும். அப்படி போனீங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்க முடியும். மல்ச்சிங் ஜாஸ்தி போட்டேன்னு வச்சுக்கோங்களா, அது மக்கி மக்கி மேலே தண்ணி முடியும், மக்கி மக்கி அப்படியே தண்ணிக்குள்ளே அது மண்ணுக்குள்ளே இறங்கும், அங்கே இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து பள்ளி பெருகும். அதுதான் நமக்கு வேணும். ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க, காய்ச்ச இலக்கறிகளாட்டு ஊடாக்கு மல்ச்சிங், அது நல்லா 3 இன்ச்சு 4 இன்ச்சு நல்லா ஹெவியாக போட்டு போட்டுவிடுங்க. மண்ணில் போடுவேன் செடியில் செடினா செடியை சுற்றி இதால் மூடி விடுங்க, ஊடாக்கு அமைச்சிருக்கு. காஞ்ச இலக்கறி எல்லாமே போடலாம், காஞ்ச கிரீன்ஸ் போடக்கூடாது, ஒன்லி ப்ரௌன்ஸ் நாட் கிரீன்ஸ். பச்சை இதெல்லாம் போடக்கூட புழுக்கள் வரும், செடிகள் வந்து வேர்பூச்சிகள் தாக்குதல் வந்துட்டு வரும், எதுவுமே போட வேண்டாங்க. ஊடாக்கு நான் சொல்கிறேன், கீழே மண்ணு தான் இருக்கும், கீழே மண் இருக்கும், செடி வந்து மேலே இருக்கும், செடியை சுற்றி மண்ணே சூரியனை பார்க்க பார்க்கக்கூட இலை தான் சூரியன் பார்ப்போம். அப்போ என்ன பண்ணுவீங்க, மண்ணை மூடி வைப்பீங்க இல்லையா, அப்போ மூடி வைக்கிறது இது மாதிரி ஒரு தடவை மூடி வச்சிங்கன்னா நல்லா செடி வந்து சரி இலைகளில் வச்சு காஞ்சி இலைத்தலைகள் இப்படி வந்துட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் காலத்தில் மக்கி மக்கி பக்கத்தான் அது மூடி இலங்கடமாக அது கீழே போகும். இப்படி பண்ணும்போது எதுவுமே தேவை இருக்காது. ஆனால் இது மாதிரி ஒரு சூழல் மண்ணுக்கு அமைச்சு கொடுக்காத பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நிலக்கடலை கரைசலு இந்த ஈழ்ந்து கொடுக்கும்போது அது மீன மீறம் இல்லை அமிர்த கரைசலும் இல்லை அதெல்லாம் முடியலையா, வெறும் நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி இருக்குல்ல அரிசி கழுவுற தண்ணி அது குடிக்க வச்சுக்கணும். எல்லாம் என்ன பண்ணுறீங்க, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ராவாக ராவாக ஊற்றி விட்டுறீங்க, அது செய்யாத எப்போவுமே செமிக்க வச்சு கொடுக்கணும், கொடுத்தா தான் அது ஈஸியாக இருக்கும். ரொம்ப குழந்தைங்களுக்கு செமிக்க வச்சு கொடுக்காம ஒன்றும் ஒரு சட்டியில் வந்து ஒரு சாம்பார் செடின்னு வச்சுக்கோங்க, காய்கறிலாம் நறுக்கி போட்டுறீங்க, பருப்பு தூக்கி போடுறீங்க, மிளகா பொடி அந்த சாம்பார் தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டீங்க, போட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு அப்படியே வச்சிங்கன்னா அது எப்படி இருக்கும், அப்படியே வச்சேன்னா எப்படி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று சேராமல் இருக்கும் தெரியுமா, அது பிரிஞ்சு தான் தனித்தனியாக இருக்கும். அதே இது பாயில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கலவையாக சேர்ந்து ஒரு ஒரு அமைப்பாக ஆகிடும், உணவுக்கு உண்றதுக்கு ஏற்றதாக இருக்கும் இல்லையா சாம்பார். அப்போது அந்த ஒன்றுக்கு ஒன்று செட் ஆகிறதுக்கு ஒரு சூழல் உருவாக்கணும். ஆனால் காஞ்ச இடத்துல சும்மா கலந்து விட்டு அப்படியே போய் செடியை வச்சா அந்த செடி எப்படி வரும், ஒழுங்காக வராது, அது எடுத்துக்கவும் அது முடியாது. எதுவும் இதே மாதிரி அந்த சாம்பார் உதாரணத்தை யாவும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிச்சன் வேஸ்ட் காயை போட்டு கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் ஒன்று ட்ரையாக நீங்கள் மல்ச்சிங் யூஸ் பண்ணோம்னா காயை வச்சுட்டு மல்ச்சிங் யூஸ் பண்ணலாம். கம்போஸ்ட்டுக்குனா ஒரு கம்போஸ்ட் பின்னில் காஞ்ச இலத்துல போத் கிரீன்ஸ் அண்ட் ப்ரௌன்ஸ் பச்சை எல்லாமே ஒன்றா கலந்து விட்டுட்டு நீங்கள் என்ன ஒரு அந்த எப்படி டேப் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கம்போஸ்ட் பின் ரெடி பண்ணலாம்னு சீடையிலாம் நான் போட்டுக்கிற ஒரு ரெண்டு வீடியோ இருக்குது, அது நீங்கள் பார்த்தீங்கனாலே எப்படி பண்ணீங்களே பண்ணிக்கலாம்ங்கிறது சொல்லி கொடுத்துருக்கோம். ஒருவேளை அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல அது மாதிரி பயன்படுத்திக்கலாம். இல்லைங்க நான் நிலவு இருக்குது எனக்கு வீட்டு சுற்றினா இந்த ட்ரம்முக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை, அங்கே குழிய தோண்டுங்க கொட்டி கொச்சி அப்படி கூட வைக்கலாம். இல்லை ஒரு சும்மா ஒரு ரெண்டு ஒரு அரைடி குழி எடுத்துக்கிட்டு 3x3 அகலம் வச்சுட்டு அதில் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு வைங்க, அது நம்மளோட பக்கத்து ரெண்டு போடுங்க, இந்த போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடிடுங்க, சீக்கிரம் வக்கிடும், அதை மேல் உரமாகவும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். நில இருக்கிறவங்க இப்படி பண்ணுங்க, நில இல்லாதவங்க ட்ரம்மை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி செஞ்சுக்கலாம். வெஜிடபிள் வெச்சா தண்ணி விட்டு போயிடலாம். நிக்கிதா ஓகே, இந்த காய்கறி பழங்கள் சாரி பழக்கழிவுகள் காய்கறி கழிவுகள்லாம் போடும்போது அந்த ஸ்லரி உருவாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது, ஒன்று கீழே ஒரு டேப் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, அந்த பக்கெட்டில் எதில் கம்போஸ் பண்ணுறீங்களோ அதில் ஒரு டேப் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கண்ட்ரோல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். சிலர் சும்மா ஒட்டையை போட்டுக்கோங்க, எக்ஸ்ட்ரா வாட்டர் ஸ்லரிலாம் போய்க்குன்னு பாங்க, அது அசிங்கமாக போய் நிற்கி எல்லாம் கீழே உழுதுகிட்டே இருக்கும், உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. இதே இது நீங்கள் டேப் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஸ்லரி உருவாகும் போது நீங்கள் திறந்தால் தான் வெளியில் வரும், அது வரைக்கும் இருக்கும் திறந்து நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு 1 லிட்டருக்கு 20 லிட்டர் தண்ணியை கலந்து வாட்டர் இரிகேட் பண்ணுற மாதிரி செடிகளுக்கெல்லாம் ஊற்றி விட்டுடலாம். மண்ணுக்கு அதை மல்ச்சிங் போட்டுட்டீங்க அதுக்கு மேலேயே நீங்கள் ஊற்றி விடலாம், அப்படி அதை பயன்படுத்திடலாம்.
இன்னொரு மெத்தடு, ஒவ்வொரு டைமும் இந்த பல கழிவுகளையோ காய்கறி கழிவுகளோ நீங்கள் உள்ளே போடும்போது கொஞ்சம் மண்ணி மேலே போட்டுக்கிறீங்க. அதனால் அந்த கொலை அந்த கழிவுகள் போடும்போது காஞ்ச இலத்தலைகளையும் நீங்கள் உள்ளுக்குள்ள போடும்போது என்னாகும்னா இந்த சரியெல்லாம் எடுத்துக்கும். அப்புறம் அந்த கறி தூண்டு இருக்கு இல்லையா, இந்த அயன் பாக்ஸ், இப்படி அயன் பாக்ஸ் போடுறாங்கன்னு அதை போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்று ரெண்டு நொறுக்கி வச்சுக்கோங்க. இந்த கம்போஸ்ட் பின்னுக்குள்ள அதெல்லாம் தூக்கி உள்ள போடுங்க. இந்த ஸ்லரிலாம் அதிகமா வருங்கிற போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் போட்டீங்கன்னா இந்த ஸ்லரிலாம் என்ன பண்ணும்னா அது இழுத்து பிடிச்சி வச்சுக்கும். இது என்ன பண்ணும், சத்துக்களை இழுத்து பிடிச்சி வச்சுக்கும். அந்த கரிமம் வந்து கரிம சத்துக்களை இழுத்து வச்சுக்கும் கூடியதா இருக்கும். இதை நீங்க என்ன பண்ணலாம், மேல் உரங்களாக உங்க மண் கலவைகள்லையோ அதுலயும் இந்த நுழுக்கி போட்டு இந்த கறி துண்டுகளை நல்லா நுழுக்கிட்டு அதை நீங்க போன் போடும்போது இதுக்குள்ள உறிஞ்சி வச்சுக்கக்கூடிய அந்த கரிம சத்துக்களை அங்கே மண்ணில் இருக்கிற நுண்ணீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து எடுத்துக்கிட்டு தகுந்த உணவை எடுத்துக்கிட்டு அது செடிக்கு வேணுங்கிற உணவை கன்வெர்ட் பண்ணி மேலே ஏற்றிடும். செடிகளுக்கு மேலே போகிறதுக்கான வேலைகளை அங்கே இருக்கிற நுண்ணீர்கள் வந்து செஞ்சு கொடுக்கும். இப்படியும் நீங்கள் பண்ணலாம். அப்போது டேப்பில் திறந்தீங்கன்னா வரவே வராது, அந்த ஸ்லரி வராது. ஏன்னா இதுக்கு பூரா இழுத்து பிடிச்சிருக்கும், காஞ்சதுலாம் நிறையா போடும்போது அதெல்லாம் இழுத்து பிடிச்சி மக்கி அதுக்கப்புறம் இதாக இருக்கும். அதில் வந்து இந்த மரவெட்டையெல்லாம் வரும், அதெல்லாம் வச்சு பயப்பட வேண்டாங்க. யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா வெயிலில் பூரா கொட்டி காய போட்டுருக்கேன், காயை போட்டு அந்த பிளாக் கோல்டுங்கிற கரிமை இதை நீங்கள் ஒரு மூட்டையில் சேமித்து வச்சுக்கலாம். காய்ச்சதுக்கப்புறமா சேமித்து நீங்கள் வச்சுக்கோங்க. தேவைப்படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டலாம். அதில் இருக்கிற முட்டைகள், புழுக்கள், மரவெட்டு எல்லாமே செத்து போயிடும். அதில் இருக்கிற நுண்ணுயிர்களும் உரக்க நிலையில் இருக்கு. எல்லாம் காயை வச்சு நுண்ணுயிர்கள்லாம் செத்து போயிடாதுங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அது வந்து நுண்ணுயிர்கள் எல்லாமே உரக்க நிலையில் போய் இருக்கும், மறுபடியும் அதுக்கு ஈரப்பதம் கடைச்சி வரும் பொழுது எல்லாம் ஆக்டிவ் ஆகிடும். இப்படி நீங்கள் பயன்படுத்திக்கணும், கம்போஸ்ட் ரெடி பண்ணிக்கணும், இப்படி மூட்டையில் சேமித்து வச்சுக்கலாம். பூரா மக்கி போய் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். மேல் உரமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து தொழு உரம் கிடைக்காமல் இருக்கலாம். அப்போ இந்த காய்கறி தாவர கழிவுகளை இது மாதிரி மக்க வச்சு நீங்கள் இது பயன்படுத்தலாம். கண்டிப்பாக இப்போ நீங்கள் போடுறீங்கன்னா போடுற பொருள்களை பொறுத்து வெறும் இலக்கலையை மட்டும் நீங்கள் போடுறீங்கன்னா சீக்கிரம் இதாகிடும், இலக்கலைகளை சீக்கிரம் இதாகிடும். இந்த மாதிரி குச்சி போடலாம் சேர்த்து போட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு டைம் கூடுதலாக இருக்கும். அதிகமா இருக்கும் பொழுது நுண்ணுயிர்கள் பழுகி பெருகப்படாம வேலையும் செய்யறதுனால அது கொஞ்சம் அளவும் அது ஈர்க்கலாம். வேற கழிவு நிறைய போடுது காய்கறி சந்தையில எல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட் கூட ஏகப்பட்ட காய்கறி கழிவுகள் கிடைக்கும். கூட்டையில் அப்படியே அழிவு போடுங்க, நிறைய கிடைக்கும், வீட்டுகள் கம்மியாக கிடைக்கும். அதனால காய்கறி ஒரு மூட்டையில ஸ்கூட்டி இருந்தால் கூட முன்னாடி வச்சு போடுறாங்க. கரும்பு ஜூஸ் கடையில் கரும்பு சப்பைகள் நிறைய கிடைக்கும். காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி கழிவுகளும் பழ கழிவுகளும் நிறைய கிடைக்கும். வாழை கழிவுகள், வாழை இது வெட்டி போட்டு அதெல்லாம் நிறைய கிடைக்கும். அப்புறம் அந்த முட்டைக்கோசு தொழில்கள்
அறிவியல் சார்ந்த அதே மாதிரி மருத்துவ குணங்கள் பொதுவாகவே எல்லா காய்கறிக்கும் உண்டு இல்லையா? இது மாதிரி ஒரு சூழல்ல இயற்கை சூழல்ல வளரக்கூடிய காய்கறிகள் இருக்கிற மருத்துவ குணங்களும் சரி, அதுல இருக்கிற மினரல் விட்டமின்ஸும் கூடுதலா தான் இருக்கும். இதை விட இந்த மாதிரி முறைய விட இதெல்லாம் நீங்க லேப்ல போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துதான் அந்த பாராமீட்டர் வந்து நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஆனா நான் சொல்றேன், நீங்க சுவையிலே கண்டுபிடிச்சிட முடியும். சுவையில கண்டுபிடிச்சிடலாம் வித்தியாசத்தை. சுவையிலே இருக்கும்போது வித்தியாசம், நீங்க டெஸ்டிங் பாராமீட்டர் போய் அந்த டெஸ்டிங்ல ஆய்வுக்கூடத்தை வச்சு பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் வந்து கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். இல்ல யாராவது ஆய்வுக்கூடங்களில் ஒர்க் பண்றவங்க இருந்தாங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பார்த்து நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்களா, அப்போ வித்தியாசம். இவ்வளவு ஆணித்தனமா பதிவு பண்றோம்னா இதெல்லாம் நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததுனாலதான் சொல்லணும். காய்கறிகளே ஒரு டைம் வாங்குற காய்கறி ஒரு டேஸ்டா இருக்கு, அதே டைம் வாங்கும்போது இன்னொரு டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா எல்லா கிழங்கு எல்லா காயுமே வேற வேற மாதிரி வித்தியாசம். அப்ப வேற வேற மண்ணுல இருந்து விளையும், மண்ணு எந்த மண்ணில இருந்து வந்திருக்கு, எந்த ஊரு, தண்ணி, இதெல்லாம் கூட செல்ஃப் லைஃப் வேணும்னு கோசம் தெளிக்கப்படக்கூடிய தெளிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, வச்சு விக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், நம்மள ஊரை சுத்தி என்ன விளைஞ்சி வருதோ அந்த காய்கறிக்கு முக்கியத்துவமே நம்ம கொடுக்க மாட்டோம். எங்கேயோ விளைஞ்சி வர்றதா ஏதோ பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அங்க இருந்து இங்க வரணும்னா இதெல்லாம் பெருசபிள் குடிச்சு சீக்கிரம்